ஸ்ரீகாந்திருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஹ பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ராபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே நமசதசே நமசதசஸ்பதயே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவே சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 870வது நாமாவளி அந்தர்முக எந்த ஒரு செயலுக்கும் தடங்கள் சொல்ற மனிதர்கள் சில பேர். இப்ப வந்து ஒரு உதாரணம் வச்சுக்கோ, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைய வந்து நீங்க கோயிலுக்கு வந்து ஒரு 4 வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் துர்கைக்கு வழக்கு போட்டேன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ பிராயச்சித்தம் கேட்குறான் சொல்கிறோம். அதுக்கு அவர் சொல்லுவார், 4 வாரம் தொடர்ந்து எப்படி சுவாமி போகிறது, அதுவும் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறீங்க, அன்னைக்கு தான் கொஞ்சம் வீட்டில் இருப்போம், ஏதோ ஆஃபீஸ்லாம் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் அந்த நாளில் போய் வழக்கு போட சொல்றேன். சரி, அப்புறம் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் துர்கை எங்கே இருக்குன்னு தெரியல, பிள்ளையார் கோயில் இருக்குன்னு தெரியும், ஆனால் துர்கை எங்கே இருக்குன்னு தெரியல. அதையும் தாண்டி அப்படியே அந்த கோயிலில் துர்கை இருக்கு, சரியான கூட்டமாக இருக்குது, கிட்ட போய் ஒரு வழக்கே இருந்தது 2 மணி நேரம் ஆகும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுக்கு. இப்போ என்ன செய்யலாம்? இந்த மாதிரி எந்த ஒரு செயலிலேயும் பார்த்தீங்கன்னா என்னால் இது முடியாதுங்கிறதுக்கு உண்டான சூழல் அதிகமாக இருக்கு. நான் அந்தர்முக சமாராத்தியாவுக்கு தான் வியாக்கியானம் பண்ணுறேன், அதை விளக்க வைக்க முயற்சி செய்கிறேன், வேற எந்த நோக்கமும் இல்லை. இயல்பு எல்லாருக்கும், ஒரு வயசானவா ஒரு 60 வயசு இருக்கும், ஏண்டா நான் கோயிலுக்கு போயிட்டு வரவா, நீ அங்கங்கே போய் எதையாவது உழுந்து வைக்காதம்மா, சும்மா இரு, சிவ நீ ஆற்றுல இரு, நீ சாமி கும்பிட்ட வரைக்கும் போகிறோம், என்னை கும்பிட வச்சிடாத பையன் திட்டுறான். சரி, ஆற்றுலையாவது எதையாவது வச்சு பூஜை பண்ணுவோம் அப்படின்னா அந்த நேரம் தான் டிவியை பெருசாக வச்சுப்போம், ஏதோ அவாவாசிக்கும் குழந்தைகள் விளையாடும், ஒரு 4 பேர் வந்திருப்பா, அப்படியே அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுவோம், முடியறதா? வழிபாட்டுக்குன்னு ஒதுக்க முடியறதா? ஒரு தீட்டு விழுப்பு மடியெல்லாம் இல்லாமல் அப்படியே ஓரமாக தனியாக நமக்குன்னு ஒரு சாமி ரூம் வச்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக தியானம் பண்ண முடியறதா? அந்த உள்ளே போய் பூஜை பண்ண முடியறதா? இதெல்லாம் முடியறதா? அப்படின்னா பல நேரங்களில் இதுக்கெல்லாம் முடியாத போகும், இயலாத போகும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா நைமித்திய பூஜையை உருவாக்கியிருக்கா. 365 நாளும் ஒருத்தன் சாமி கும்பிடணும், அப்போ தான் அவனுக்கு க்ஷேமம். மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம சாமி கும்பிட்டாதான் இந்த மூச்சுக்கும் நன்மை, இந்த மூச்சை வச்சுருக்கிற உடம்புக்கும் நன்மை, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் நன்மை. ஒரு நாளில் சாமி கும்பிட்றது, இன்னொரு நாளில் இல்லை அப்படின்னு. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் கண் இமைக்கின்ற பொழுது கூட இறைவனை நான் மறந்ததில்லைன்னு சொல்றார். அந்த மாதிரி எப்பொழுதுமே சுவாமியை நினைக்கணும். இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா? ராத்திரி 12 மணிக்கு பிரமாதமாக ஒரு பூஜை நடக்கிறது கார்த்திகை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை அகோரமூர்த்திக்கு போய் பார்க்க முடியாதா ராத்திரி 12 மணிக்கு? காலச்சூழல், பொருள் சூழல், இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஆகமத்தில் ஆசீர்வாதம் சொல்லும்போது சொல்லுவார்கள், மந்திரலோபம், மந்திரத்தை சொன்னால் அதில் சுரந்தப்பா வரும், கிரியாலோபம், எதையாவது ஒன்று மறந்துடுவோம், பஞ்சாமிரத்துக்கு பதிலாக பால்
கொஞ்சம் கூட அபிஷேகம் பண்ணிடுவோம், இல்லை உன்னை முன்ன அபிஷேகம் பண்ணி உன்னை பின்ன அபிஷேகம் பண்ணுவோம். 21 திரவியம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன போயிடும். மந்திரலோபம், தந்திரலோபம், கிரியாலோபம், காலலோபம், ரொம்ப நாழி பண்ண வேண்டியதை சுருக்கமாக பண்ணுவோம், சுருக்கமாக பண்ண வேண்டியதை விரிவாக பண்ணிடுவோம். காலலோபம், இப்போ இதை மாதிரிலாம் எதுவுமே இல்லாத பொழுது என்ன செய்யறது? திரவிய லோபம், ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, 10 நைவேத்தியம் இருக்குது, சத்ரு சிம்மாரத்தில் சரி 6 நைவேத்தியம், 5 நைவேத்தியம் தான் போட்டிருக்கான், ஒன்று அடுப்பில் இருக்குண்ணா. திரவிய லோபம், 10 பேரை வச்சு பண்ணணும், 4 காலம் பண்ணணும், 2 காலத்துக்கு தான் வசதி இருக்குது, என்ன பண்ணுவேன்? இதை மாதிரி எல்லாத்துக்குமே செயலுக்கு ஒரு தடை இருக்குது. ஆனால் இந்த அந்தர்முக சமாராத்தியா அப்படிங்கிற நாமாவளியை சொல்லிட்டேன்னா நீங்கள் இதுலேருந்து எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நினைத்தால் அது போதும். இந்த நினைவு உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லுவேல, நான் சொன்ன எந்த பொருளும் கூட இல்லாமல் போட்டோம், எந்த சிரத்தையும் கூட இல்லாமல், நினைவு இல்லாமல் இருக்க முடியாதே. நினைவு மனிதனுடைய சொத்து. அந்த நினைப்பதற்கு நேரம் இருந்தால் போகும், அம்பால நினைச்சா போகும். அப்படி நினைக்கிறது தான் அந்தர்முக சமாராத்தியம். மனசுக்குள்ளேயே அப்படி நினைக்கிறது கூட எனக்கு தெரியாது, என்னுடைய வடிவம் என்ன, அவருடைய வடிவம்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு மந்திரத்தை திருப்பி சொல்லிகிட்டே வாங்க, அதுதான் நினைக்கிறது. நீங்கள் ராமான்னு சொல்லுங்கோ, கிருஷ்ணான்னு சொல்லுங்கோ, நமச்சிவாயம்னு சொல்லுங்கோ, பஞ்சதசாட்சரி சொல்லுங்கோ, இது வேணா சொல்லுங்கோ, ஆனால் அந்த சொல்லிகிட்டே வந்தால் அது அந்த தேவதைக்குரிய நாமாவளி, அந்த தேவதையை குறிக்கும் சொல். சாலக்கிராமே விஷ்ணு புத்தின்னு சொல்லுவா, பானலிங்கே சிவபுத்தி. ஒரு பானலிங்கம்ங்கிறது ஒரு நதியில் வரக்கூடிய ஒரு ஒரு கல் கருப்பாக இருக்கும், அது மாதிரி நதியில் வரக்கூடியது தான் இந்த சாலக்கிராமம். அதை பார்த்தவொன்னே விஷ்ணுன்னு ஞாபகம் வருதோ இல்லையோ, இதை பார்த்தோன்னே எப்படி பானலிங்கம் அப்படின்னு, அதை பார்த்தவொன்னே சிவன் ஞாபகம் வருதோ, அந்த மாதிரி எதையோ ஒன்று சொல்லி ரொம்பால நினைச்சா போகிறோம். அந்த நினைவை தன் வழிபாடாக ஏற்கிறாள் அம்பாள், அதை மிகவும் விரும்புகிறாள், அதை மிகவும் விரும்புகிறாள் அம்பாள். அப்படி விரும்பி அதற்கு விரைவாக அருள்கிறாள், அதுதான் அந்தர்முக சமாராத்தியா. எனக்கு ஒரு செவி வழி செய்தி தான் ஞாபகத்துக்கு வருது. ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தான், ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்டலில் தங்கி படித்தவன். ஒருத்தன் சொன்னான், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா. நீ வேணா கோயிலுக்கு போ, நான் சினிமாவுக்கு போகிறேன்னா. இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டான், இன்னொருத்தன் சினிமாவுக்கு போயிட்டான். சினிமாவுக்கு போனவன், ரொம்ப போர் அடிக்குது, இப்போ ஃப்ரெண்டு கூட நம்ம கோயிலுக்கு போயிடலாம். கோயிலுக்கு போனவன், அங்கே வெறும் கூட்டமாக இருக்குது, நம்ம இப்போ லைனில் இருந்தால் சாயந்தரம் 4 மணிக்கு தான் போகலாம் போல இருக்கு, சினிமாவுக்கு போயிட்டோம்னு நினச்சி. இப்போ சினிமா கூட்டாயிலிருந்துட்டு சிவன் நினச்சிருக்கான். அவன் சிவனுக்கு முன்னாடி இருந்துட்டு இவன் கூட போயிருக்கலாமே நினச்சிருந்தான். நீங்கள் எந்த இடத்துல இருக்கேங்கிறத விட உங்களுடைய நினைவு எங்கே செல்கிறது, அதுதான் இறைவியை உங்களிடத்திலே அழைத்து வருகிற சாதனம். நீங்கள் எங்கே வேணால் இருக்கோ, இறைவியை பற்றிய நினைவுடையவர்களாக இருங்கள். அப்போ அனுகிரகம், அதனால் கோயிலுக்கு போகிறது தவறுன்னு சொல்லலை. நம்ம வந்து வீட்டில் உட்காந்து மற்ற விஷயத்துக்குள்ள எந்த விஷயம் என்ன எங்கே எப்படி பண்ணாலும், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன்மலர்த்தால் அப்படின்னு, நம்ம எந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும்னு சொல்லுவார், எந்த வேலையை பண்ணியிருந்தாலும் சரி, அடுத்த வாழ்கிட்ட பேசும்போதும் சரி, எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அம்பாளுடைய கருணை, அதனால் நாம் பேசின்னு இருக்கோம், அம்பாளுடைய கருணை, அதனால் நாம் இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம், அதை நாம் எதிர்பார்த்து செய்கிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நினைவு, இல்லைன்னா ஒரே ஒரு நாமாவளி, அதை சொல்லிகிட்டே செய்யணும்னு ஒரு விஷயம் அப்படி இருந்தால் அதுதான் அந்தர்முக சமாராத்தியா. அப்படி மனதிற்குள்ளே ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும், ஒன்று படுத்துட்டு இருக்கணும், இல்லை உட்கார்ந்துட்டு இருக்கணும், இல்லை நடந்துடணும், இதுதானே தான், வேற என்ன பண்ண போகிறான். இப்படி எந்த நிலையிலையும் இறைவியின் நினைவியை தரக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொன்னால் அந்தர்முக சமாராத்தியா, அதுதான் உள்ளுக்குள்ளேயே ஆராதிக்கத்தக்கவள். அதுக்கு எந்த பொருளும் தேவையில்லை, எந்த ஒரு நியதமும் இல்லை, சொல்லிகிட்டே இருக்கிறது. அந்த சொல்லிகிட்டே இருந்தாலே அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம இதயத்துக்குள்ள சமாராத்தியான்னு சொல்லிவிட்டா, அது அம்பாளுடைய நாமாவளின்னு சொல்கிறதுனால அழைப்பொழியான் என்று அருளான்னு சொல்லுவார். கூட்டிலே இருந்தா அம்மா அம்மானு என்னைக்காவது நாளைக்கு ஏன்னு கேட்டுருவா, கேட்டு தானே ஆகணும்,
என்னை ஏண்டா சும்மா கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அது மாதிரி கேட்டுருவா அம்பாள். நேரடியாகவே வருவா, அதில் ஒன்றும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். அதுவும் இந்த நாமாவளி சொல்லணும், அந்தர்முக சமாராத்தியான சொல்லி இது சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். மந்திரம்லாம் தனியாக வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அந்தர்முக சமாராத்தியா அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் போகிறோம். என்றாவது ஒரு நாள் உங்கள் முன் தோன்றுவாள், அனுபவமாய் உங்களுக்கு அனைத்தையும் அருள்வாள். அந்த நினைவுக்கு தான் வல்லமை இருக்கு. அந்தர்முக சமாராத்தியா அப்படின்னு என்ன சொன்னால் நினைவலைகள், நினைவலைகள் இறைவியின் காலடிகளை பற்றி பிடிக்கும். நம்ம கையால் பிடிக்கிறத விட நினைவால் பிடிக்கிறது, மனசு வந்து அதை அவ்வளோ வேகமாக பிடிக்கும். நம்ம கைகளால் பற்றுவதை விட மனது வேகமாக பற்றும் அம்பாளுடைய காலை. அதனால் நினைவலைகளால் வழிபட தூங்குவது தான் அந்தர்முக சுமாராத்தியா. இந்த வெறும் நினைவலைகளாலேயே அவளுக்கு உண்டான வழிபாட்டு பொருள்கள் அனைத்தையும் செய்யும். அதுதான் மானச பூஜான்னு சொல்லுவாள். மானச பூஜா ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது, அந்த ஸ்தோத்திரத்தை மனப்பாடம் பண்ணினாலும் சரி, இல்லை இந்த நாமாவளியை சொன்னாலும் சரி, உள்ளுக்குள்ளே அம்பாள் இருக்கிறதா தியானம் பண்ணி அவளுடைய பேரை சதாசர்வ காலமும் சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி, மன்னியது உன் திரு மந்திரம்னு சொல்லுவார். அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தாலும் அது அம்பாளுக்கு மிகச்சிறந்த வழிபாடாக அம்பாளதை ஏற்பாள், மிக விரைவாக அருள்வாள். அதை செய்து அனைத்து நினைவுகளையும் அப்படிங்கிறதெல்லாம் நிகழ்வுகளாக்கி கொள்வோம். எல்லா நினைவும் நமக்கு அப்படியே நிகழ்வுகளாக்குவதற்கு இந்த நாமாவளியை சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.